வணக்கம் நண்பர்களே, இது தமிழ்நல்மேன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது TNUSRB SI எக்ஸாம். அதோட ஒரு சில சின்ன டீட்டெயில்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாம் எவ்வளோ மார்க்கு அட்டன் பண்ணோம், எவ்வளோ மார்க் நம்மளோட பேப்பர் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அது வந்து 140க்கான கொஷின். ஸோ 140 கொஷின் இருக்கும். மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஷினுக்கும் 6.5 மார்க்கு. மொத்த மார்க் அப்படிங்கிறது 70 மார்க்கு தான் ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கு. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் அப்படின்றது 30 போயிடும். சாரி, ப்ராக்டிக்கல் மீன்ஸ் அதாவது ஃபிசிக்கல் அப்படின்றது போயிடும். ஸோ ஃபிசிக்கல்லையே ஸ்பெஷல் மார்க்கு, இன்டர்வியூ மார்க்கு அப்படின்ற மாதிரி நிறையா பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் அப்படிங்கிறது 70 மார்க்குக்கு உண்டானது, மீதி 30 மார்க் அப்படிங்கிறது ஃபிசிக்கலுக்கு உண்டானது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இதுவே பாதி பேருக்கு தெரியாமல் நம்ம கட் ஆஃப் வந்து 60+ மார்க் வேணும் இல்லை 50+ மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு அப்போ 60 கொஷின் நம்ம மொத்தத்துலேயே 140 60 கொஷின் கரெக்டாக இருக்கவங்களாம் அதில் டிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கொஷினுக்கு 6 மார்க்கு, அதில் வந்து மொத்த மார்க்கு 70 மார்க்கு தான் நீங்கள் ரிட்டன் எழுதுனது. இது ஒரு விஷயம். அதில் வந்து ஃபிசிக்கலில் 30 மார்க் தனியாக போயிடும். அது இன்டர்வியூ மார்க் இருக்குது, ஸ்பெஷல் மார்க் இருக்குது, அது எல்லாமே அதாவது சர்டிஃபிகேட்ஸ், நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனித்தனி மார்க் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக அப்புறம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் வந்து இதுதான் பேசிக் அப்படியது. அதே போல் கட் ஆஃப் மார்க்கில் வந்து நிறைய பேர் நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது, ஏன் இவ்வளோ கம்மியாக வரும் அப்படின்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயந்தான், இப்போ ஒரு நீங்களே பார்த்துங்க, ஒரு 50 மார்க்குக்கு மேலே 3000 பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த 3000 பேர் எல்லா கம்யூனிட்டிலையுமே பிரித்து வருவாங்களா அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு எஸ்டி கம்யூனிட்டி அப்படின்னா அதுக்கு வந்து 1% இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த 50 மார்க்குக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னா அப்போ எஸ்டியோட இது கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 47-46 அப்படின்னு வரும். இல்லை, எஸ்டியில் இருக்கிற ஒரு 50-100 பேர் வந்து 60 மார்க்குக்கு மேலேயே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க, அப்போ கட் ஆஃப் 60க்கு மேலே தான் வரும். ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து வேரி ஆகும் கம்பல்சரி. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு கால்குலேஷனில் 53+ 2000 பேர் இருக்காங்க, 53 மார்க்குக்கு மேலே வாங்கினவங்க 2000 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதே இடஒதுக்கீடு சம்மந்தமாக இப்போது என்ன சொல்கிறது, ஜென்ரலில் வந்து 31%, பிசி 30%, இதுக்கு எம்பிசி 20%. ஸோ இந்த மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி வந்து 15, எஸ்சிஏ 3%, எஸ்டி வந்து 1%. இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்குற அளவுக்கு அதே கம்யூனிட்டியில் அங்கே அந்த 2000 பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் தான். ஸோ அதனால் எல்லா கம்யூனிட்டியும் கலந்து தான் அங்கே வருவாங்க. அப்படி பார்க்கும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது மினிமம் கண்டிப்பாக குறையும். ஸோ உங்களுக்கு நார்மலாக பிசி எம்பிசி அப்படின்னு இருந்தீங்கன்னா 50+ ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. எஸ்சி எஸ்டின்னு இருந்தீங்கன்னா 45+ ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு கட் ஆஃப் வருது வரலை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள், அடுத்து பிசி எக்ஸாம் அப்படின்றது வெயிட்டிங்கில் இருக்குது. அதுதான் என்னோடய பாயிண்ட்டு, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் இப்போ கட் ஆஃபில் வரலாம், வராமையும் போகலாம். நான் சொல்கிறது 45+ இருந்தால் எஸ்சிஎஸ்டி ரெடி அப்படின்னா அப்போ 45+ இருக்கிறோம், எல்லாருக்கும் கம்பல்சரி வரும்னு சொல்ல முடியாது. அது நடக்கும், நடக்காமையும் இருக்கும், சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ரொடக்ஷனில் இருந்தே இதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. அதனால் எல்லாருமே ரெடி ஆகுங்க. 45+ 50+ மார்க் இருக்கிறவங்க எல்லாருமே ரெடி ஆகுங்க. பட் அது ரெடி ஆகிறது வீண் போகாது, பிசி எக்ஸாம் பின்னாடியே வெயிட்டிங்கில் இருக்குது, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணாமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.